ஹலோ பியூட்டிஃபுல் பீப்புள், இன்றைக்கி ஒரு டே இன் லைஃப் வ்ளாக் ஃபுல் ஆஃப் ஃபுட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சாட்டர்டே நைட், நான் லேட்டாக தான் தூங்கினேன். தூக்கம் வராததுனால எனக்கு இன்னுமே லேட் ஆகிடுச்சு. அப்புறம் மார்னிங் வந்து அம்மா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுருந்தாங்க, லேட்டாக தான் எழுந்திரிச்சிருந்தேன். தென் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஐ ஹேட் அ கப் ஆஃப் மில்க், அப்புறம் மைதா ஃப்ளார் யூஸ் பண்ணி தென் ஷீ டோ வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள சிக்கன் ஸ்டஃபிங் வச்சு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இதோட ரெசிபி எனக்கு தெரில, பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். சண்டே மார்னிங்கே என்னோடய கசின்ஸ் அப்புறம் ஆண்டிலாம் வந்துருந்தாங்க, ஸோ அவங்களுக்கும் அம்மா இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து அவங்களாம் வந்திருக்காங்களே, சண்டேவும் வேறு. ஸோ மோஸ்ட்லி சண்டேனா அம்பூர் பிரியாணி நாங்கள் வாங்கிடுவோம், ஸோ அதை தான் வாங்கியிருந்தோம். ப்ளஸ் இது கூட ரைத்தா, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சட்னி, இதெல்லாமே இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. இது வந்து சிக்கன் பிரியாணி தான், மோஸ்ட்லி சிக்கன் தான் வாங்குவோம், பிகாஸ் எங்களுக்கு அது பிடிக்குன்றதுனால. அண்ணன் அவங்களுக்கு தனியாக ஒயிட் கோஸ்க்காக வாங்கியிருந்தாங்க, ப்ளஸ் வீட்லேயே வந்து மட்டன் பெப்பர் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. இதுதான் இன்றைக்கான ஸ்பெஷல் மீல்ஸ். அதுக்கப்புறமா நாங்கள் டெரஸ்க்கு போனோம், அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் டெரஸில் நிற்கிறது. எப்போல்லாம் நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறனோ அப்போல்லாம் நான் இங்கே வந்து நின்றுப்பேன், எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். தென் நாங்கள் வந்து சாங்ஸ்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் வைப் பண்ணிட்டு இருந்தோம். என்றைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குது. பக்கத்து வீடு தான், டெய்லியும் கூட வரலாம், பட் என்றைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி இருக்கும், எல்லா டேஸும் ஒன்றா இருக்காதுல. நைட் எல்லா கசின்ஸும் வந்துட்டாங்க, இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நல்லா ஆம்லெட் போடலான்னு சொல்லிட்டு 4 eggs, அதுக்கப்புறம் பெப்பர், சால்ட், ஆனியன் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு மசாலாஸ் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ சாப்பிட போகும்போது நம்ம இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு அசைட் நான் வச்சுட்டேன். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஈவினிங்கே அம்மா வெஜ் குருமாவும் ஒரு சைட் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. இது இட்லி, சப்பாத்தி, பரோட்டா, தோசா அஸ் வெல் அஸ் ரைஸ் கூடயும் நல்லா மேட்ச் ஆகும். அந்த கீ ரைஸ்லாம் செய்வாங்களா, கோக்னட் மில்க் ரைஸ் இதெல்லாம் நல்லா மேட்ச் ஆகும். இது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிரியாணி டே அண்ணாவோட பர்த்டே, அதுக்காக அம்மா மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கேட்டிருந்தாங்களாம்மா, அவங்க நான்வெஜ் சாப்பிடாததுனால அவங்களுக்கு மட்டும் 1 glass ஆஃப் மட்டன் பிரியாணி மட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ தால்ச்சா ஒரு சைட் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்காக ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, மின்ட், அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஏதோ ஒரு வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அது எதுன்னு எனக்கு தெரில. அப்புறம் என் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டொமேட்டோ இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு பேனில் கீ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே ஆட் பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா அது கமெண்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் இது கூட புளி வந்து ஊற வச்சுருந்தாங்க, பிகாஸ் அது தால்ச்சாக்கு ஆட் பண்ணுறதுக்கு. ஆனியன்ஸ்லாம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி கோல்டன் கலர். மட்டன் வந்து நம்ம எப்பவுமே பாயில் பண்ணி எடுத்துடணும், பிகாஸ் பிரியாணி பண்ணும்போது நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னா. நான் ஒரு வெஜிடபிள் காட்டினேன் இல்லையா, அது என்ன வெஜிடபிள்னு உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். 1 tumbler ஆஃப் பாஸ்மதி ரைஸ் தான் அதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு சைடு தால்ச்சா ரெடி ஆகிட்டு இருந்துச்சு குக்கரில். இது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இது கூட மின்ட், கொரியாண்டர், அப்புறம் க்ரீன் சில்லி இதெல்லாமே ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு நம்ம வந்து ஆர்டர் வச்சுருப்பாங்க, 1 tumbler தானே செய்கிறாங்க, ஸோ அதனால் அவங்க இஷ்டத்துக்கு வந்து ஆட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஃபாஸ்ட்டாக செஞ்சிட்டு இருந்தாங்க. தென் மட்டன் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு டொமேட்டோஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், ரிக்வயர்ட் சால்ட், மல்லிகார்டன் எல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த ஸ்டேஜில் வாட்டர் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், 1 cup ஆஃப் ரைஸ்னா 2 cup ஆஃப் வாட்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ரைஸும் வாட்டரும் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இதை தம் போட்டுடணும். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடும். அம்மா ரொம்ப பிரியாணி சாப்பிட மாட்டாங்க, கண்டினியூஸாக 2 days பிரியாணினா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா ஒரு வெஜிடபிள், அதில் ஏதோ கூட்டு செஞ்சுருந்தாங்க, அது தால்லாம் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருந்தாங்க. ஒயிட் ரைஸ் வித் ஜஸ்ட் கூட்டு ப்ளஸ் சாம்பார் சாப்பிட்டாங்க அம்மா. நான் வந்து பிரியாணி தான் சாப்பிட்டேன். நேற்று செஞ்ச பிரியாணியே வந்து பேலன்ஸ் இருந்துருச்சு, வேறு ஆப்ஷன் இல்லை. கத்திரிக்காய் சட்னி இதெல்லாமே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். மட்டன் பிரியாணிக்கு செஞ்சிருந்த தால்ச்சாவும் ரெடி ஆகிடுச்சு, ப்ளஸ் மட்டன் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாமே நான் வந்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டேன்.
ஆல்ரெடி பிரியாணி போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அது கூட வந்து சேர்த்து வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கான ஸ்பெஷல் மீல்ஸ் இது தான். உங்கள் எல்லார் வீட்லேயும் சண்டே என்ன ஸ்பெஷல் மீல்ஸ்ன்னு சொல்லுங்கள். ஆஸ் வெல் அஸ் விநாயகர் சக்குரு என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது, ஸோ அதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். தென் அந்த கொழுக்கட்டையெல்லாம் நீங்கள் பண்ணீங்களா? ஐ எம் வெரி க்யூரியஸ் அபவுட் இட். நெக்ஸ்ட் வந்து மண்டே வெதர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இட் வாஸ் போரிங். அதுக்கு முன்னாடியே நான் வந்து க்ளோத்ஸ்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா சில்லுன்னு இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, நான் ஜாலியாக பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என் கசின் வந்து என் கசின் ரொம்ப நாளாகவே பீஸா ப்ரிப்பேர் பண்ணி தர சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க, அவங்களுக்காகவே நான் அன்றைக்கி பீஸா ப்ரிப்பேர் பண்ணேன் ஈவினிங். இதோட ரெசிபி நம்ம சேனலில் தனியாக அப்லோட் பண்ணுறேன். நைட் நான் வந்து பீட்சா சாப்பிட்டதுனால நான் ஒரு கப் ஆஃப் மில்க் மட்டும் குடிச்சிட்டு படுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.